Hey guys and welcome back to the video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நான் புது டிவி வாங்கியிருந்தேன் Toshiba ல இருந்து M550LP அப்படின்ற மாடல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 65 inch அவைலபிளாக இருக்குது, 55 inch அவைலபிளாக இருக்குது. ஸோ கொடுக்குற ரேட்டுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் இது கொடுத்துருந்தாங்க. இதை பற்றிலாம் நம்ம இன்டெப்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு டெலிவரான பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான்ன்றது பேசிக் இன்ஃபோஸ்லாம் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. குரோம் கேஸ் பில்டிங், ஃபுல் அரே, லோக்கல் டிமிங், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைசா ஆடியோ ப்ரோ, லோ லேட்டன்சி, மேட் இன் இந்தியா, டிசைன்ட் இன் ஜப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால் மவுண்ட்டு இந்த பாக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு இருக்கும், செப்பரேட்டாக வாங்க வேணாம். எஸ் இது ஒரு கூகுள் டிவி தான். ஸோ டால்பியில் ஏகப்பட்டது வாங்கியிருக்காங்க. டால்பி அட்மாஸ் விஷனாக இருக்கட்டும், டால்பி எஸ்டிஆராக இருக்கட்டும், ஸ்டாண்டர்டான எஸ்டிஆராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர் 10+ இருக்கட்டும், எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 45K வந்தது, 3 இயர்ஸ் வாரண்டியோடு இருந்தது நான் வாங்க போயிருந்தது. இப்போ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் 2 இயர்ஸ் வாரண்டி தான். இது மேட் இன் இந்தியா, இங்கே தான் ஆந்திராவில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஹைசென்ஸ்னு ஒரு பிராண்ட் இருக்குது, டிவி பிராண்ட், அவங்க தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. சிமிலர் ப்ராடக்ட் அவங்க சைட்லேயும் இருக்குது, இதே மாதிரி டிவி இருக்கும். Toshiba ஒரு சில கஸ்டமைசேஷனாக பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராசஸாக இருக்கட்டும், அந்த 2.1 இந்த ஸ்பீக்கர் கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களோட கஸ்டமைசேஷன் இந்த Toshiba டிவியில் இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவியில் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு. எஸ் இது ஒரு கிளாசி பேனல், 8-bit பேனல் தான். அமேசானில் 10-bit கொடுத்துருக்காங்க, நான் பார்த்த வரைக்கும் 8-bit பேனல் அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஒரு 37+ seconds ஆகுது ஸ்க்ரீன் டேர்ன் ஆன் ஆகிறதுக்கு, ஆஃப்லேருந்து ஆன் ஆகிறதுக்கு. ஸோ கூகுள் டிவினா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ் இது ஒரு கூகுள் டிவி தான். கூகுள் டிவி உங்களுக்கு அவங்களோட கஸ்டமைசேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் ஆண்ட்ராய்ட் டிவிலாம் உங்களுக்கு கூகுளோட டச் இருக்காது, இது பார்த்தீங்கன்னா கூகுளோட டச் இருக்கும். எக்ஸாம்பிள் பேட்ச் வால் எம்ஐ டிவியில் இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஹோமில் ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் காட்டும் ப்ரைம்லேருந்து. ஸோ நீங்கள் பார்க்குறத பொறுத்து உங்களுக்கு சஜஷன் கொடுத்துனே இருக்கும். ஸோ டிவியை குளோசலுக்குள்ள பார்க்கலாம். ஆல் 3 sides பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெசல்லெஸ்னா கீழே ஸ்லைட்டாக கொடுத்துருப்பாங்க, அதுவும் கீழே பார்த்தீங்கன்னா சில கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு 55 inch இந்த மாடல் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் 65 inch அவைலபிளாக இருக்குது, நான் வாங்கினா 55 inch. ஸோ மேலே கிளாஸ்டிக் மாதிரி ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க, பட் கிளாஸ் ப்ளஸ் பிளாஸ்டிக் தான். ஸோ Toshiba பிராண்டிங் இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் இருக்குது, மைக் ஆன் ஆஃப் கொடுத்துருக்காங்க, பாஸ் பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள். இன்னொரு சென்சார் ஸ்டாண்ட்பை, அதுக்கப்புறம் மைக் ஸ்டேட்டஸ் எல்இடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சைஸில் ஆண்டனா போட்டுருக்கு, HDMI 2.1 சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 3 இருக்குது. ஸோ அதில் 1 ER சப்போர்ட்டடு, அதுக்கப்புறம் USB 2 போட்டு கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது, 3.5 mm. கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 speakers ப்ளஸ் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. டிவிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் இன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். ஊஃபர் கொடுத்துருக்காங்க, லேண்ட் அப்புறம் ஆப்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் தான் நான் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஏகப்பட்ட பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிவி வாங்கினீங்கன்னா இன்கேஸ் அப்டேட் எதாக இருந்ததுன்னா இதை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஹைலி ரெக்கமெண்டட். ஸோ சைட்லேருந்து டிவி எப்படி இருக்குன்னுக்காக ஒரு ஆங்கிள் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவு சிம்மாக இருக்குன்னு. இப்போது நீங்கள் இந்த டிவியோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்துன்னு வந்திருப்பீங்க. இப்போது மெயின் ஃபீச்சரான QLED, அதாவது பார்த்தீங்கன்னா இது QLED டிவி இல்லையா அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி எல்இடி டிவினா என்ன அப்படின்னு ஒரு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எல்இடி டிவின்னு அவங்க சொல்கிற டேர்மு பார்த்தீங்கன்னா தப்பு, எல்இடி பேக்லைட் டிவின்னு சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த எல்இடின்றது அந்த பிக்சல் நீங்கள் கருப்பாக ஒரு முன்னாடி பார்க்குறீங்களா, ஸோ அது கிடையவே கிடையாது, அது எல்சிடி தான். எல்சிடியில் ஐபிஎஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா VA TN, ஸோ அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அன்றில் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்இடி பார்த்தீங்கன்னா எல்இடி டிவியில் கீழே அந்த எல்சிடிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கீழே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3260 LEDs கொடுத்துருப்பாங்க, அது ஹை பிரைட் ஆகி ஃபில்டர் மல்டிபிள் லேயர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எல்இடி லைட் ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த எல்சிடியில் பண்ணும்போது நமக்கு பிக்சர்ஸாக கிடைக்குது. ஸோ ஒரு எல்இடி டிவி என்னன்னு ஒரு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ இப்போ QLED டிவினா என்னென்னு பார்க்கலாம். QLED டிவிலையும் அதே தப்பாக தான் சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க, quantum.LED டிவி தான் இதோட மீனிங். ஸோ அந்த குவாண்டம் டாட்டுன்றத பார்த்தீங்கன்னா எல்இடி கிடையாது, ஒரு ஃபில்டர் லேயர். எப்படி நான் எல்இடி டிவியில் மல்டிபிள் ஃபில்டர் தாண்டி அந்த லைட் வரும்னு சொன்னோம், இதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அரேஸில் எல்இடிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே மட்டும் இருக்காது இந்த, ஸோ டிவி இந்த 55 inch இருக்குது பார்த்தீங்களா, நிறைய எல்இடிஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க செட் ஆஃப் அரேஸில். ஸோ இங்கே எல்இடி இருக்கும், இங்கே எல்இடி இருக்கும், இங்கே எல்இடி இருக்கும், இங்கே எல்இடி இருக்கும். ஸோ அதே மாதிரி வெர்டிக்கல் ஹரிசாண்டலில் எல்இடிஸ் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த எல்இடி பிரைட்டாக இருக்கும் இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிரைட்டான எல்இடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை குவாண்டம் டாட் ஃபில்டர் மூலிமா சின்ன சின்ன தேவையான சின்ன சின்ன இதுவாக அந்த லைட் ஃபில்டர் ஆகி
மல்டிபிள் லேயர்ஸ் திருப்பி மல்டிபிள் லேயர்ஸை தாண்டி அந்த எல்சிடி பேனல் மேலே படும். ஸோ அகெயின் ஐபிஎஸ் விஏ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன் ஏதாவது ஒரு கேட்டகரி தான் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா குவாண்டம் டாட் எல்இடி பேக்லெட் டிவின்னு நம்ம சொல்லணும். இப்போ டிஸ்பிளே டெஸ்ட்டுக்கு வரலாம். ஏன்னா இது கியூலெட் டிவி இல்லையா, ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நீங்கள் பார்க்கலாம். அந்த ஒயிட் டாட் எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் லைட் எதையும் பேலன்ஸ் ஆடும், பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும். ஸோ கியூலெட்னால எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல மட்டும் அந்த ஃபுல் அரே எல்இடி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும்தான் ஆன் ஆகும். ஸோ பேலன்ஸ் இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும், பட் பர்ஃபெக்ட் பிளாக் கிடைக்காது. ஸோ இது மாதிரி அந்த க்ளோ எஃபெக்ட் வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த க்ளோ எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா கேமராவில் எக்ஸ்ட்ராவாக கேப்சர் ஆகுது. இந்த அளவுக்கு நேச்சுரலாக நான் டிவியை பார்க்கும்போது இல்லை, பிகாஸ் நான் 100% பிரைட்னஸ் வைக்கல, ஒரு 30% தான் பார்த்தீங்கன்னா பேக்லைட் வச்சுருந்தேன். அதே மாதிரி லோக்கல் டிம்மிங் செட்டிங்ஸ்லாம் ஹையில் வச்சுருந்தேன். ஸோ இது கேமரா தான் அந்த அளவுக்கு கேப்சர் ஆகிருக்கு. நான் லைட்டை ஆன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் டார்க்கில் ஃபோனில் எடுக்கிறதுனால எக்ஸ்ட்ரா யூவி கேப்சர் ஆகுது கேமராவில். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் தெரியும், நீங்கள் டார்க்கில் பார்த்தாலும் நேச்சுரல் ஹியூமன் ஐயில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு தெரியும். எஸ், உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும் எந்தெந்த இடத்துலலாம் லைட்டு அந்த பேக்லைட் எரியிறது உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும், பட் 100% கம்மி பண்ண முடியாது. ஸோ கம்மி பண்ணணும்னு நினச்சா பேனலோட ரேட் அதாவது டிவியோட ரேட்டு எகிரிடும். எக்ஸாம்பிள் சாம்சங் நியூ எல்இடிலாம் செம காஸ்ட்லி. ஸோ அதில் இதில் பாதி ரேட்டு தான் வருது, அதுக்கு இது சூப்பர் வேல்யூ ஃபார் மணி. ஸோ குட்டான ஒரு பேனல்னு சொல்லலாம், பட் பெஸ்ட்டு கிடையாது. ஸோ ஒரு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். நீங்கள் அந்த பிளாக் டெஸ்ட்டு நீங்கள் டிவி வாங்குறது முன்னாடி பண்ணிடுங்க. ஒயிட் டெஸ்ட்டு, ஒயிட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்லாம் பிளாக்காக இருக்கும். ஸோ ஏன்னா இது ஒரு பேக்லெட் எல்இடி டிவி இல்லையா, மேஜராக அந்த மெயின் ஸ்க்ரீனில் நிறையா வராத மாதிரி பார்த்துக்கோங்க. இருந்திருந்தால் நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் கேளுங்கள், டெஃபினட்டாக பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் சில சாம்பிள்ஸ்லாம் காட்டுறேன், பிக்சர் அண்ட் ஆடியோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சைட்டில் போகிறேன், சைட் வியூ ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த விதமான ப்ராப்ளமும் நான் இங்கே நோட்டீஸ் பண்ணல, அது நீங்களும் பார்க்கலாம். கலர்ஸ் ஃபேட் ஆகுறது அதெல்லாம் கிடையாது. டெஃபினட்டாக டொஷிபா பார்த்தீங்கன்னா பேனலில் காஸ்ட் கட்டிங் பண்ணியிருக்காங்க. எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிக்சல் டென்சிட்டி கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பிக்சல் உங்களால் பார்க்க முடியும், மற்ற டிவியில் நான் அதை நோட்டீஸ் பண்ணலை. ஸோ கலர் ரீப்ரொடக்ஷன் கியூலெட்டாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கலர் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது, சேச்சுரேட்டடாக இருக்குது, தரமாக இருக்குது. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா 16GB இன்டர்னல் மெமரி, 2GB ரேம் வருது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 வருது, செக்யூரிட்டி பேட்ச் செப்டம்பர் மந்த் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏ அப்ஸ்கேலர் கொடுத்துருக்காங்க, அது ரீசெண்டாக இருக்குது. 1080p ஓரளவுக்கு 4K கன்வெர்ட் பண்ணி இது கொடுக்கும். ஸோ ஆடியோ நான் மியூட் பண்ணிட்டேன், ஏன்னா காப்பி ரைட் இஷ்யூ வருன்றனால. ஸோ ரிமோட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க, இது ப்ளூடூத் ரிமோட் கிடையாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, யூடியூபுக்காக இருக்கட்டும், ப்ரைம், அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார் இருக்குது. நீங்கள் எதாவது கிளிக் பண்ணிங்கன்னா எல்இடி உங்களுக்கு தெரியும். இது ஒரு ஐஆர் ரிமோட், அவ்வளோதான், ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. ஸோ பேட்டரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இப்போ பிக்சருக்குள்ளே போயிட்டு பேக்லைட் வரேன். பேக்லைட் உங்களுக்கு டிஃபால்ட்டாக 100 தேவைப்படாது. ஸோ 100 வச்சு பார்த்தீங்கன்னா இந்த க்ளூம் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கும், டார்க் சீன்ஸ் அப்போது. ஸோ 30 இருந்தாலே தாராளமாக போதும். எஸ் இதில் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சார் கொடுத்துருக்கறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோனில் மாதிரியே என்விரான்மெண்ட்டுக்கு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். நான் ஆஃப்லேயே வச்சுருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது பேக்லைட் லெவல் டிஃபால்ட்டாக எனக்கு கரெக்டாக இந்த செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 30, நான் நல்ல 30 வச்சுக்கிறேன். லோக்கல் டிம்மிங் மீடியமில் இருக்கும், ஹையில் மாற்றிக்கோங்க. ஸோ பிளாக்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறையா கிடைக்கும் லோக்கல் டிம்மிங் செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா. ஸோ பிக்சர் மோடு பார்த்தீங்கன்னா டைனாமிக்கில் இருக்கணும், வேணுங்கிறத அதுவே சூஸ் பண்ணிக்கும். ஸ்டாண்டர்ட் மோஸ்ட்டாக தேவைப்படாது, டைனாமிக்கில் வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ் செட்டிங்ஸ்லாம் மோஷன் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்மூத்லேருந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ப்ளே ஸ்டேஷன்லாம் கனெக்ட் பண்ணி விளையாடும் போது எந்த விதமான பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ஸோ ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆஃபர் இந்த டிவியை நமக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. சவுண்ட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ ஸ்டாண்டர்டில் டிஃபால்ட்டாக இருக்கணும், டால்பி அட்மாஸ் ஆஃப்ல இருந்தால் ஆனில் வச்சுக்கோங்க, சப்வூஃபர் ஆனில் இருக்கும், பட் பேஸ் பூஸ்ட்டை 5 மாற்றிக்கோங்க, அப்போ தான் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு பேஸ். ஸோ வால் மவுண்ட் செட்டிங்ஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வால் மவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக கிடைக்கும். ஸோ இதுலேயும் நிறையா செட்டிங்ஸ் கொடுத்துருவோம், உங்களுக்கு வேணுங்கிறது நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். Thank you.
ஸோ இது எதுக்கு நான் இங்கே காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது டிஃபால்ட்டாகவே நமக்கு எச்டிஆர் இருக்கிறதுனால, ஸோ யூடியூப்லேயும் நீங்கள் போய் எதாவது எச்டிஆர் கண்டென்ட் ப்ளே பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக எச்டிஆரில் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் ரிஃப்ரெஷ் ரேட் என்ன பார்த்தீங்கன்னா 60 Hz இந்த டிவி கொடுத்துருக்காங்க. 60 Hz மேலே போகாது. ஸோ 60 Hz ஸ்டாண்டர்டான ஒன்று தான், எந்த வேணுமான ப்ராப்ளம்ஸும் இருக்காது. இன்கேஸ் நீங்கள் எதாவது ஸ்போர்ட்ஸ் பார்க்கலன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் மோடை பிக்சரில் மாற்றிட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த ஜிட்டரி எஃபெக்ட்லாம் கம்மியாகிடும், இன்னும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ நான் பிளாக் பிக்சர் இன்னும் கொஞ்சம் ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் QLED பேனல்னால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஆடியோவும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்கேஸ் ஏதாவது வீடியோவில் நான் ப்ளே பண்ணும்போது ஆடியோ ஏதாவது மியூட்டில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேபி காப்பிரைட் இஷ்யூவாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ரீசன். மற்றபடி நான் மோஸ்ட்டாக அப்லோட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராத மாதிரி நான் பார்த்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இதில் நான் என்ன காட்டணும்னு நினைக்கிறேன்னா இது வந்து ஹாட் ஸ்டார் ஆப். இதில் பார்த்தீங்கன்னா டால்பியூஷன் சப்போர்ட்டாக இருக்குது, ஆட்மாஸும் சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆட்மாஸ் வேணும்னா ERக்கில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஆப்டிக்கலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி டிஜிட்டல், டிஜிட்டல் ப்ளஸ் மட்டும் தான் இருக்கும். ERக்கில்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்மாஸ் சவுண்டு கிடைக்கும். ஸோ ப்ரைம் ஆப் ப்ரைம்லேயும் பார்த்தீங்கன்னா எச்டிஆரும் சப்போர்ட் பண்ணுது, டால்பியூஷனும் சப்போர்ட் பண்ணுது, டால்பி ஆட்மாஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. டால்பியூஷன்னா வேறு எதுவும் இல்லை, எச்டிஆரோட அட்வான்ஸு தான் பார்த்தீங்கன்னா டால்பியூஷன் கலர் கிரேடிங். ஸோ பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்களே பார்க்கலாம், நான் ப்ளே பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா டால்பியூஷன் டிடெக்ட் ஆகி ப்ளே ஆகுது. ஸோ நமக்கு அந்த கலர் ஃபார்மேட்டில் நமக்கு பிக்சர்ஸ் எல்லாம் வரும். இன்கேஸ் நீங்கள் அந்த டால்பியூஷன் பிக்சர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் உங்களால் என்ஜாய் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு கூகுள் டிவி ஆண்ட்ராய்ட் டிவின்ற மூலிமா நம்மளால் ஆப்ஸ் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் டிவியில் சொல்கிறேன். ஸோ ஃபோனில் இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன், ஏன்னா நான் ரிமோட்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐஃபோனில் இப்போது நான் ப்ளே ஸ்டோர்லேருந்து கூகுள் டிவியை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ டிவிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இதில் ரெண்டு பேண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2.4 ஆகட்டும், 5 GHz ஆகட்டும். ஸோ நான் 5 GHz கனெக்ட் பண்ணியிருக்கறனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கனெக்ட் ஆகுது. ஸோ உங்கள் ஃபோனையே பார்த்தீங்கன்னா ரிமோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளூடூத் ரிமோட் இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம். ஸோ உங்கள் ஃபோனே இப்போ வந்து சூப்பராக மாறிடுச்சு, அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்வைப்பின், ஸோ டைப் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஃபோனில் பண்ணிக்கலாம். வால்யூம் அப், ஸோ வால்யூம் ரிடியூஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று க்ரோம் காஸ்ட் பில்ட் இன்னாக இருக்குது. இப்போது நான் ஐஃபோன் தான் காட்டியிருக்கேன், க்ரோம் காஸ்ட் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஐஃபோனில் ஏர்ப்ளே அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹோம் கிட்டும் சப்போர்ட் பண்ணுது பை டிஃபால்ட்டாகவே. ஸோ இப்போ நான் ஏர்ப்ளேயில் கேம் ஆங்கிரி பேர்ட்ஸை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிருந்துருக்கேன், எந்த விதமான இஷ்யூஸும் நான் இங்கே நோட்டீஸ் பண்ணலை. Thank you.
ஐஃபோன்லேருந்து டால்பி விஷனில் வீடியோ எடுத்தது ப்ளே பண்ணுறேன். இங்கே பேண்ட்வேஜ் இஷ்யூனால பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேடு என்ன இருக்குது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக தக்காய் தக்காய் ப்ளே ஆகுது. ஸோ அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டால்பி விஷன்லாம் அதிகமான டேட்டா எடுக்கும். ஸோ அதனால தான் லைட்டாக தக்காய் தக்காய் ப்ளே ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதே நான் பென்ட்ரைவில் போட்டு ப்ளே பண்ணும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் நாங்கள் நோட்டீஸ் பண்ணலை. ஆல்ரெடி நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க, இந்த டிவி நம்ம கொடுக்குற ரேட்டுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா சாம்சங் டிவி வச்சுருந்தேன், அது பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் தான் வந்தது. நான் எம்ஐ டிவி வச்சுருந்தேன், ஸோ அது பார்த்தீங்கன்னா 2.9 இயர்ஸ் தான் வந்தது. ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சோடனே டெஃபினட்டாக ப்ராப்ளம்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பவர் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் என்னென்ன ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு தான் ப்ரொடெக்ட் பண்ணுமே தவிர கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போடுறது நல்லது. ஸோ 2 இயர்ஸாக போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். டிவி பார்த்தீங்கன்னா 4 வருஷம் உங்களுக்கு வாரண்டியில் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி கம்பெனி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நல்ல கம்பெனியாக போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிளைம் பண்ணி ஸ்பேர் பார்ட்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இந்த டிவிக்கு வரலாம். இந்த டிவி பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வருஷம் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க டொஷிபாவே. ஸோ காம்ப்ரஹென்சிவ் வாரண்ட்டினால பார்த்தீங்கன்னா போர்டுமே கவர் ஆகிடும், டிஸ்பிளேவும் கவர் ஆகிடும். ஸோ 3 வருஷத்துக்கு, ஸோ 3 வருஷமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்கும் போது இது பார்த்தீங்கன்னா 47,000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ 2 வருஷம் காம்ப்ரஹென்சிவ் வாரண்ட்டி தான். ஸோ டிஸ்பிளே, அதுக்கப்புறம் அதாவது பேனல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டு, இது ரெண்டுமே கவர் பண்ணிடுவாங்க. ஸோ சாம்சங்லாம் எடுத்தீங்கன்னா 1 வருஷம் தான் போர்டு இருக்கும், இன்னொரு வருஷம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் பார்த்தீங்கன்னா பேனலுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ 2 வருஷம் அவங்க போர்டுக்குலாம் தர மாட்டாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா குரோமால் அவைலபிளாக இருக்குது. நான் என்னென்னா வீடியோவில் இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சினாலும் நீங்கள் ஒரு டிவைஸ் எதுலையாக தான் பார்க்க போகிறீங்க. ஆடியோ அண்ட் பிக்சர் நீங்கள் டேரெக்டாக போய் செக் பண்ணலாம். இன்கேஸ் குரோமால் இதை ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும், பட் நான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்க்கும்போது குரோமால் அவைலபிளாக இருந்தது. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த டிவியில் எதெல்லாம் நல்லா இருந்தது எதெல்லாம் நல்லா இல்லைன்னு பார்க்கலாம். என்னென்னலாம் நல்லா இருந்ததுன்னா, நான் ப்ரீவியஸாக ஐபிஎஸ் பேனல் தான் வச்சுருந்தேன் இல்லையா, நான் கியூலெட் எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன் இந்த டிவியில் அப்படி என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் பிளாக்னு சொல்ல முடியாது, பட் 70% பிளாக் ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ஒரு டிவிக்கு முக்கியமானது அந்த பிளாக்கு பேனல்ஸ், இந்த மாதிரி பேனல்ஸுக்கு முக்கியமானதே பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக்ஸ், அதுக்கப்புறம் ஒயிட் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் கான்ட்ராஸ்ட்டும் நிறையா இருக்கும், சேச்சுரேட்டடாக இருக்கும். ஸோ அது வகையில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பேனலில் இருந்தது. ஸோ அதே சமயம் ஆடியோ, ஆடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது ஒரு மீடியம் சைஸ் லார்ஜ் ஹால். ஸோ இந்த லார்ஜ் ஹாலும் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் லார்ஜ் ஹாலாக கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிச்சு. ஸோ பேஸாக இருக்கட்டும், ஒரு டெஃபினட்டாக சப்வூஃபரை ரீப்ரேஸ் பண்ண போகிறதில்ல, பட் பார்த்தீங்கன்னா ஆடியோ சூப்பராகவே இருந்தது, லவுடாக இருந்தது, கிளியராக இருந்தது, பேஸியாகவும் இருந்தது. ஸோ இதுதான் ப்ரோஸ், டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணி இது ப்ரொவைட் பண்ணிச்சு. கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நான் இது நாளில் யூஸ் பண்ண வரைக்கும் ரீசெண்டாக ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் வந்தது. ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் நிறையா பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிச்சு. ஸோ இன்னமும் சில பக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இன்கன்சிஸ்டன்சி. ஒரு சாஃப்ட்வேர் இப்போ வர டிவிலாம் ஸ்மார்ட் டிவினால சாஃப்ட்வேரும் இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மேஜர் மைனஸே பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் தான். ஸோ அந்த சாஃப்ட்வேரில் மேஜராக ஃபஸ்ட் இம்பேக்ட் ஆனது ப்ரைமில் எச்டிஆர் கண்டென்ட் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ அதே யூடியூப்பில் எச்டிஆர் கண்டென்ட் நல்லா இருந்தது, இதில் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கலர் வாஷ்ட் அவுட் ஆன மாதிரி நான் நோட்டீஸ் பண்ணேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்கன்சிஸ்டன்சி, ஏதாவது செட்டிங்ஸ்லாம் சேவ் பண்ணோன்னா அது சேவ் ஆகாது உடனே. ஸோ உங்களுக்கு காட்டும், பட் நீங்கள் அகெயின் அதே செட்டிங்ஸை கிளிக் பண்ண போய் ப்ரொஃபைல் செக் பண்ணால் நீங்கள் டைனாமிக்னு செட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா அதுக்கு போயிடும். ஸோ இது மாதிரி இன்கன்சிஸ்டன்சியே அவங்க கூட சீக்கிரம் சரி பண்ணணும், பட் அது பண்ணுவாங்களான்னா ஐடியா இல்லை, பட் பண்ணி தான் ஆகணும், பண்ண இன்னும் பெட்டர் ஆகும். ஸோ ஓவராலாக இந்த டிவி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஸோ ஒரு 100 ஸ்கேலில் நான் மார்க் தரணும்னா 75 கொடுக்கலாம். டெஃபினட்டாக அந்த வேல்யூ ஃபார் மணி, பிக்சர் குவாலிட்டி, ஆடியோ தூக்கி விட்டுருச்சு, அதே சமயம் அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு 80க்கு மேலே போயிருக்கும், பட் அந்த சாஃப்ட்வேர் காரணத்தினால தான் நான் கம்மியாக கொடுத்துருக்கேன். மேஜரான காரணம் அதுதான். மற்றபடி உங்களுக்கு ரியல் டைம் யூசேஜில் இது அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வரப்போகுது. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதே மாதிரி என்னோடய வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.